அனைவருக்கும் வணக்கம். பனியன் சிட்டி நியூஸ் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இது ஜிஎஸ்டி குறித்த ஒரு நிகழ்வு. இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வார வாரம் அப்டேட் உங்களுக்கு வந்துருங்க. இப்போ ஒருத்தர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா, சந்தேகத்தில் கமெண்ட்ஸில், நான் ஜிஎஸ்டிஆர் 3B பண்ணிட்டேன், அதில் ஐடிசி இருக்குது, ஆனால் நான் மறந்து விட்டுட்டேன், என்னங்க பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காரு. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அடுத்த மாதம் நீங்கள் ஜிஎஸ்டிஆர் 3B கொடுக்கும்போது அந்த ஐடிசி எடுத்துக்கலாம். அதாவது ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணி அந்த ஐடிசியை 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம், அதுதான் வந்து சொல்லுது. அதனால் இந்த மாதம் விட்டு போச்சு அப்படிங்கிற கவலை வேண்டாம், அடுத்த மாதம் நீங்கள் அதையே சேர்த்துக்கலாம். இது வந்து கேள்விக்கான பதில். அடுத்தது இந்த வாரம் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 31st ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கு 22nd அன்னைக்கு நடந்ததுங்க. அதில் வந்து என்னென்ன முடிவுகள் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத குறித்து பார்க்கலாம். அது நிறைய முடிவுகள் வந்து எடுத்திருக்கிறாங்க நம்மளுக்கு சாதகமாக. அது நம்ம திருப்பூருக்கு சம்மந்தமாக என்ன சாதகம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. மார்ச் 31 முடிஞ்சு 1/4 2019 முதல் வந்து ஒரே ரிட்டர்ன், சிங்கிள் ரிட்டர்ன் மாதிரி மாடல் பண்ணியிருக்காங்க, அதை அமல்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ ஜிஎஸ்டிஆர் 3B 1 அது 2 3 எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பதிலாக ஒரே ஒரு ரிட்டர்ன் கொடுக்குறேன்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோன்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது வந்துங்க, மேஜர் வந்து ரீஃபண்டுங்க. ரீஃபண்ட் வந்து இப்போ நாம் என்ன பண்ணுறோம், ரீஃபண்ட் வாங்குறதுக்கு வந்து ஜிஎஸ்டியில் வந்து 2 இருக்குது, சிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி 2 வந்து பணம் கட்டுறது ஒரு இடத்துல கட்டுறோம், ஆனால் ரீஃபண்ட் வாங்குறது வந்து 2 இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். அதை தவிர்த்துட்டு ஏதோ ஒரு இடத்துலையும் மட்டும் ஜிஎஸ்டினா சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டினா எஸ்ஜிஎஸ்டி ஏதோ ஒரு அலுவலகத்திலேயே மட்டும் போய் இந்த 2 சேர்த்து வாங்கிற மாதிரி நடைமுறைப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதை பாரியாத முறையில் முதல்ல அமல்படுத்திட்டு அப்புறம் அதை வந்து தொடர்ச்சியாக நடைமுறைப்படுத்துகிறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப சிறப்பான ஒரு அம்சம். ரீஃபண்டு ஃபைல் பண்ணும் பொழுது நிறைய ஆவணங்களை தூக்கிட்டு போய் அங்கே அலுவலகத்தில் கொடுக்கணும், அதை தவிர்க்கறதுக்கு ஆன்லைன்லேயே எல்லாம் லோட் பண்ணிக்கிட்டு ஆன்லைன்லேயே ப்ராசஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு திட்டத்தை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு ஜிஎஸ்டி கவுன்சில். இப்போ ஆனுவல் ரிட்டர்ன், அதாவது வந்து வருட முடிவில் கணக்கு கொடுக்கறத வந்து மார்ச் 31 மட்டும் இருந்தது, அதை ஏற்றி 30th June வரைக்கும் நீங்கள் வந்து ஆனுவல் ரிட்டர்ன் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து நம்ம திருப்பூர் சம்மந்தப்பட்ட தொழில் சார்ந்த முடிவுகள் எடுத்திருக்கிறது கவுன்சிலில். இதுபோக நிறையா ரேட் வந்து 28 ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் ஆனுவல் ரிட்டர்னில் வந்து சில கிளாரிஃபிகேஷன்லாம் நிறையா கேட்டிருந்தேன், நாம அதுக்கெல்லாம் கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. இன்னொன்று என்னென்னா, அந்த லேட் ஃபீன்னு சொல்லி ஒன்று வாங்குறாங்க இல்லைங்களா, ரிட்டர்ன் நம்ம ஃபைல் லேட்டாக பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி பெனால்டி ஃபீ எல்லாம் வாங்குறாங்க, அதை வந்து அதாவது ஜூலை 2017 June 2018 வரைக்கும் வேயர் பண்ணியிருக்காங்க. ஆனால் நீங்கள் 22/12 30/3/2019 ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்கணும். இப்படி ஃபைல் பண்ணியிருந்தால் அந்த லேட் ஃபீ இல்லைங்கிறத சொல்லியிருக்காங்க. வரும் வார வாரம் இந்த மாதிரி ஜிஎஸ்டி குறித்த தகவல் வந்து வந்துட்டே இருக்குங்க. முக்கியமாக உங்கள்கிட்ட வந்து சந்தேகங்களை நிறைய எதிர்பார்க்குறோம். ஏன்னா ஜிஎஸ்டி வந்துருச்சுன்னு பயப்படாமல் அதை எதிர்கொள்ளக்கூடிய எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான நோக்கத்தோடு தான் பனியன் சிட்டி நியூஸ் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கு. அந்த நோக்கம் நிறைவேறினா உங்கள்கிட்ட நிறைய கேள்விகள் வரணும், உங்கள் சந்தேகங்கள் வரணும். வந்ததுன்னா இந்த உங்களுடைய பயன் சிறப்பாக போயிட்டுருக்கு. இந்த சிறப்பான சேவையை பனியன் சிட்டி நியூஸில் பயன்படுத்த நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உடனடியாக இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுறது மூலிமா நீங்கள் வந்து வார வாரம் உங்கள் இது வந்து இந்த சேனல் வந்து உங்களுக்கு வந்துடும். அனைவருக்கும் நன்றி.